அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பு முதலா பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 9,469.66% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274.27% உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கு 952.35 ரூபாயும் இந்தியாவுக்கு ஒரு தினாரின் மதிப்பு 274.27% உள்ளது. கூகுள் ரேட்டையும் விட எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரையில் சஜில் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே 274.50 வரைக்கும் வழங்குறாங்க. இலங்கைக்கு சஜில் எக்ஸ்சேஞ்ச் 50,000 ரூபாய், அதாவது 50 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 971 ரூபாய் வழங்குறாங்க. அதே மாதிரி அதற்கு அதிகமாக 100 தினார் 150 தினார் அனுப்பக்கூடிய பரிவர்த்தனைகளுக்கு 962 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஹவாலியில் இருக்குது. இது சம்மந்தமாக மேலதிக தகவல்களும் உங்களால் தெரிஞ்சு கொள்ள முடியும். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். அவங்களுடைய குரூப்லையும் இணைந்து கொள்ளலாம். 97-23-54-61 என்ற இலக்கத்தின் ஊடாக. அதே போல் இலங்கையர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 300,000 அல்லது 3.5 லட்சம் குறைஞ்சது 350 தினார் மாதிரியான பணம் நீங்கள் அனுப்ப போகிறீங்கன்னா நாட்டுக்கு யூஏஇ எக்ஸ்சேஞ்ச் இப்போ வரைக்கும் 965 ரூபாய் வழங்குறாங்க. 300,000 to 3.5 லட்சம் வரைக்கும் அனுப்பக்கூடிய பரிவர்த்தனைகளுக்கு யூஏஇ எக்ஸ்சேஞ்ச் பெஸ்ட் ரேட் ட்ரை பண்ணுங்க. அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றிச்சுட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பிட்டீங்கன்னா பணம் அனுப்பினதுக்கு அப்புறமா உடனடியாக பற்றிச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கா, அக்கௌண்ட் நம்பர் பேர் ஊர் டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 பில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கடன் அறிவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கடன் அறிவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கடன் அறிவிடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 பில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறிவிடுறாங்க. குவைத்தில் வந்து அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யூஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே இப்போதைய நாட்களில் கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா 1 தினார் தான் மேக்ஸிமம் அறிவிடுறாங்க. யூஜே, சஜில் எக்ஸ்சேஞ்ச், அல்நாதா, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளில். அதே போல் ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் இப்போதைக்கு வரைக்கும் 900 பில்ஸ் மட்டுமே கடன் அறிவிடுறாங்க. அவங்களுடைய பரிவர்த்தனைகளில் பார்த்தீங்கன்னா சில ரேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரையில் ரேட் மேக்ஸிமம் வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒரே ரேட்டு தான். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் ரேட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது. முடிந்த வரைக்கும் அவங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணம் நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்ப பாருங்கள். அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 314 பில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 699 பில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 837 பில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 27 தினார் 85 பில்ஸ். குவைத்துடைய தங்க விலை தற்போது அதிகரித்த வண்ணமே இருக்குது. முடிந்த வரைக்கும் நாட்டோட கம்பேர் பண்ணி பாருங்கள். நாட்டோடைய விலையும் இங்கே விலையும் எப்படி இருக்குன்னு இங்கே அதை விட கம்மியாக இருக்குதுன்னா இந்த நாட்களில் நீங்கள் விலை கொடுத்து வாங்கிக்கோங்க. தொடர்ந்துமே அல் ஹூத்தியினுடைய தாக்குதல் வந்து இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா அரபுக்கடல், செங்கடல் இதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சிலர் ஒதுங்கி இருந்தாங்க. ஆனால் இப்போ அரபுக்கடலை தாக்குறாங்க அப்படின்னா தான் கொஞ்சம் எல்லாருக்குமே இப்போ யோசனையாக இருக்குது. என்ன நடக்கும்ன்றது கன்ஃபார்ம் இல்லாத சூழல். கேரேஜுகளில் கூட இனிமேல் பணம் பெற முடியாது. பேங்க் மூலமே, கேரட் மூலமே
பரிவர்த்தனைகள். அதே மாதிரி தொடர்ந்து 2 நாட்களாக ஃபேஹில் பகுதிகளில் அதிரடியான சுற்றி வளைப்பு உள்துறை அமைச்சரின் தலையீட்டில் 595,000 பேர் இனிமேல் குவைத்துக்குள்ள அடியெடுத்து வைக்க முடியாத சூழல். அதே போல இதோ ஒரு பரம்பரை ஜென்சியாவை இழந்தார்கள் குவைத்தில். அப்தலியை புதியொரு மாற்றமான நகரமாக உருவாக்குவதற்கு வேலை திட்டங்கள் பார்க்கலாம். அனைத்து தகவல்களையும் காலநிலை ஆய்வாளர் இசா அல் ரமதான் மிக முக்கியமான தகவல் வெளியிட்டிருக்கிறாரு. இந்த மாதம் கடைசி வெப்பநிலைக்கான மாதமாக இருக்கும். அதே போல ஈரப்பதமும் வெகுவாக குறையும். வாரத்தின் பாலைவன இந்த வாரத்தில் பாலைவன பகுதிகளில் விடியற்காலையில் சிதறிய மேகங்கள் மற்றும் குளிர்ந்த வானிலை இருக்கும். அதே போல இன்னும் சில நாட்களில் அதிகூடிய மழை மற்றும் பனிமூட்டமும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவுசெய்து ரொம்ப கவனமாயிருங்க, குறிப்பாக ஓட்டுநர்கள், விடியற்காலையில் பயணம் செய்யக்கூடிய ஓட்டுநர்கள் பனிமூட்டத்திலிருந்து பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. ஏன்னா ருத்துபா பனி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம், வைப்பரு கூட சில நேரங்களில் கிளியர் ஆகாது, அதால் ரொம்ப கவனம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்யானுவின் வீடு டெல் அவிவின் வடக்கே சிசேரியாவில் ஹெஸ்போல்லா ஆளில்லா விமானத்தால் தாக்கப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா 2 டாக்கெட், ஒன்று பாதுகாப்பு அமைச்சருக்கு, இன்னொன்று நெத்யானுவுக்கு. நெத்யானுவு வீட்டில் இல்லாததால் உயிர் தப்பினார். அதே போல் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பியிருக்கிறாங்க பாதுகாப்பு அமைச்சர். அதே போல் அல்லார்ஹமா யஹ்யா சின்வார் அவருடைய கடைசி நிமிடங்களை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய குகையில் கழிச்சிருக்கிறாரு. அந்த அவங்களுடைய அந்த பங்கர் வீடியோ விஷுவலை வந்து வெளியிட்டுக்கிறாங்க இஸ்ரேல் இராணுவம். இதோ அவருடைய அந்த கடைசி நிமிடங்களுக்கான வீடியோ. சண்டைனா சண்டை, சமாதானம்னா சமாதானம், ஏதோ ஒரு படத்தில் யாரோ சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டைலில் சொல்லியிருக்கிறாரு ஈரானிய பாதுகாப்பு அமைச்சர். நீங்கள் அடித்தா நாங்கள் அடிப்போம், நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா நாங்களே இதுக்கு பிறகு சைலண்ட் ஆகுவோம். யுத்தம் வேணுமா அமைதி வேணுமா முடிவெடுங்க, எங்கள் திறத்திற்குள்ளே யார் வந்தாலும் திறத்தி திறத்தி அடிப்போம் அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அதே போல் தற்போது அமைதியின்மை இஸ்ரேலில் தொடர்ந்துமே ஊடுருவிக்கிட்டு இருக்குது. பலருமே நாட்டை விட்டு வெளியேறுற நிலைமையில் தான் விமான நிலையத்தில் தொடர்ந்துமே சிலர் வந்து பெட்சித் தலஹானியோட விமான நிலையத்திலேயே குடியிருக்கிறாங்க. எந்த நேரத்திலையாவது நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி. அதே போல் எங்களுடைய வெளிநாட்டவர்களான இலங்கையர்கள் இந்தியர்கள் அவங்களுடைய நிலை என்னன்றதும் ஒரு கேள்விக்குறியான விடயமாகவே இருக்குது. இப்போதைக்கு மிகவும் சிக்கலாக இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த கார்கோ சிப்புகளை வந்து தாக்குற பிரச்சனை தான். அதுலேயும் குறிப்பாக இப்போ பார்த்திங்கன்னா செங்கடலை தாக்கிட்டு இருந்தவங்க சடனாக இப்போ மறுபடியும் எதை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அரபிக்கடலில் வரக்கூடிய கப்பல்கள், எங்களுக்கு எதிரிகளுடைய கப்பல்கள் எதாக இருந்தாலும் எந்த கடல்லையாக இருந்தாலும் நாங்கள் அதை தகர்ப்போம் தாக்குவோம் அப்படின்னு யேமன் நாட்டு ஹூதி படையின் இராணுவ பேச்சாளர் அன்சார் அல்லா தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி நேற்றைய தினம் தாக்கப்பட்ட கப்பலான மெகாலோபோலிஸ் அந்த கப்பலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அராபிய கடல் எல்லையில் வச்சு தான் தாக்கப்பட்டிருக்குது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. எந்த கடல்லையுமே நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு தான்
في البحر العربي، وذلك بعدد من الطائرات المسيرة. وقد حققت العملية أهدافها بنجاح بفضل الله، ونفذت العملية من قبل سلاح الجو المسير في القوات المسلحة اليمنية. وجاء استهداف السفينة لانتهاك الشركة المالكة لها قرار حظر الدخول إلى موانئ فلسطين المحتلة. نفذت القوات المسلحة اليمنية بعون الله تعالى. பல பேருகிட்ட இருக்கிற கேள்வி என்ன, நாங்கள் அப்போ கார்கோ போடுறதுக்கு இருக்கிறோமே, நாங்கள் எப்படி கார்கோ போடுறது? அப்போ எங்களால் கார்கோ போட முடியாதா? கார்கோ போட்டால் ஏதாவது பிரச்சனை வருமா? கார்கோ பொருட்கள் வந்து நாட்டுக்கு அனுப்புறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோமே, இப்போ இதோடைய நிலைமை என்ன அப்படின்னு தான் கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கான பதில் என்னிடமும் இல்லை, கார்கோ உரிமையாளர்களிடமும் இல்லை, கப்பல் உரிமையாளர்களிடமும் இல்லை, அரபு நாட்டு அரசாங்கத்திடம் மட்டுமே உள்ளது. அரபு ராச்சியங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். அதே மாதிரி அரபிக்கடல் எல்லைக்குள்ள தாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது எந்த கப்பலாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்மளுடைய சரக்கு கப்பல்கள் போகிறது வந்து இந்தியாவோடையோ அல்லது மலேசியாவோடையோ இல்லை வேறு ஏதாவது நாட்டு கப்பல், இந்த இஸ்ரேலுக்கோ அமெரிக்காக்கோ பிரிட்டிஷுக்கோ சம்மந்தப்படாத ஒரு கப்பலாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதே இந்த கப்பல்கள் ஏதாவது ஒரு பிரிட்டிஷ் கம்பெனிக்கோ அல்லது அமெரிக்க கம்பெனிக்கோ அல்லது இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட சார்ந்த கம்பெனிகளுக்கோ சப்போர்ட் பண்ணக்கூடிய கப்பலாக இருந்தால் அதில் ஹவுஸ்மேட்டோடைய கார்கோ பெட்டி போதுன்னு பார்க்க மாட்டாங்க, வீட்டு ஓட்டுநருடைய கார்கோ பெட்டி போதுன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்க்குறது அந்த கப்பலை தான், உள்ளே இருக்கிற பொருட்களை பற்றி அவங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, அடித்து தகர்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு முக்கியமான தீர்வு இஸ்ரேல் பலஸ்தீன் யுத்தம் நிச்சயமாக நிறைவுக்கு வரணும். லெபனானில் இவங்க தாக்குற ஆக்கிரமிப்புகள் அனைத்தையுமே நிறுத்தணும். ஏன்னா இப்போ வரைக்குமே மற்ற நாடுகள் அமைதியாக இருந்தாலும் இஸ்ரேல் தான் ஆரம்பித்து வைக்கிறாங்க எல்லா பிரச்சனையும். காரணம் இஸ்ரேல் தான். அவங்க வந்து அமைதியான நிலைமையில் அவங்களுக்குன்னு இடம் கொடுத்துருக்குது, பலஸ்தீனில் ஒரு இடமே கொடுத்துருக்காங்க, ஒரு நாடே உருவாக்குறது அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதையாவது எடுத்துகிட்டு அமைதியாக இருக்காமல் இன்னும் இன்னும் ஆக்கிரமிக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கு முடிவே வராது. முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணலாம் அனைவரும். குவைத்தி குடியுரிமை அப்துல் அசீஸ் ஹசன் வஃபிக் ஹோஹோ மற்றும் அவர் சார்ந்திருப்பதன் மூலம் பெற்றவர்களிடமிருந்து தேசியத்தின் 4-ன் கீழ் 13வது பிரிவின் அடிப்படையில் குவைத் குடியுரிமையை பெறுவதற்கான ஆணையை வெளியிடுதல். 1959 சட்ட எண் 15 இவங்களுடைய குடியுரிமை வந்து பறிக்கப்படும் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். அப்போ பாருங்க, வாஃபிக் ஹூஹூ அசீஸ் ஹசன், ஹசன் வாஃபிக் ஹூஹூ, இந்த மாதிரி இந்த பரம்பரைகளே இல்லை இந்த பேரில் உங்கள் கஃபீலுடைய பேர் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இனிமேல் நீங்களும் ஒரு சட்டவிரோத குடியிருப்பாளர் தான். என்னடா கஃபீலுக்கு, கஃபீல் வந்து ஃபேக்காக செஞ்சுருக்காரு, அவர் வந்து போலியான ஆளுன்றதுக்காக நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், இந்த நாட்டில் அந்த அளவுக்கு நம்மளுக்கான சாதகங்கள் எதுவும் இன்னமும் கிடைக்கல. உங்கள் கஃபீல் ஃபேக்கானவராக நீங்களும் அதே தண்டனைக்கு உட்படுத்தப்படுவீங்க, என்ன நீங்கள் வந்து நாடு கடத்தப்படுவீங்க. அதே ஒரு பனிப்பெண்ணாக இருந்தால் வெளியாகி போயிட்டு அடுத்த நாளே திருப்பி வேறு விசாவில் வந்துடலாம். ஒரு வீட்டு ஓட்டுநராக தப்பி வந்த வெளியாகி கேன்சலில் போனாலோ அல்லது இங்கேருந்து அனுப்பி வச்சாலோ 2.5 வருஷம் கழித்து தான் புதிய விசாவில் வர முடியும். அதே மாதிரி இந்த வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறவங்க தயவுசெய்து கவனமாக இருங்க, அடிக்கடி உங்களுடைய பத்தாக்காவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சகம் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பண பரிவர்த்தனைகள் இனி வரும் காலங்களில் குவைத்தில் அதிகமாக இடம் பெறாது அப்படின்றத தான் சுட்டி காட்டுறாங்க. வணிக வர்த்தக அமைச்சகம் பண பரிவர்த்தனைகளை தடை செய்வதன் மூலம் 4 புதிய செயல்பாடுகளை சேர்த்துள்ளது. வாகனங்கள், கேரேஜ்கள் மற்றும் ஸ்கிராப் பொருட்களின் மொத்த மற்றும் சில்லறை பயன்பாட்டில் பணத்தை தடை செய்ய முடிவெடுத்துள்ளது. இதில் பார்த்திங்கன்னா இந்த குத்தகைக்கு வாங்குறது, சிலது வந்து எடை போட்டு வாங்கக்கூடிய அந்த ஸ்கிராப் ஐட்டங்கள் மற்றும் கேரேஜ்கள், முக்கியமாக கேரேஜ்கள்லாம் நிச்சயமாக கேனர்தான் பாவிக்கணும், பண பரிவர்த்தனைகள் கையால் போகக்கூடாது அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்லியிருக்கிறாங்க. நாடு கடத்தப்பட்ட சிறைச்சாலையின் பணிப்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் ஜாசிம் அல் மிஸ்பா. குவைத்தில் கடந்த 33 ஆண்டுகளில் 595,000 வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். அவர்களில் 2023 42,000 பேரும் 2022 25,000 பேரும் கடந்த செப்டம்பரில் மட்டுமே 2,987 வெளிநாட்டினரை நாடு கடத்தியுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார்கள். நாடு கடத்தப்பட்டவர்களை விமான நிலையத்திற்கு மாற்றும் போது தப்பிச் செல்லும் சம்பவம் மீண்டும் நிகழாமல் தடுக்க எங்களிடம் கடுமையான நடைமுறைகள் உள்ளன. மின்னணு வலைகள், பிரேஸ்லெட்,
வைக்க வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார்கள். ஏர்போர்ட்ல இருந்து தப்பி போகாத மாதிரி அவங்கள ஒரு டிஜிட்டல் வாட்சையும் அந்த பிரேஸ்லெட் மாதிரி ஒன்னையும் கட்டி அனுப்புவாங்களாம். நல்லா கேட்டுக்கோங்க, 33 ஆண்டுகள் அப்படின்னு தான் போட்டு 595,000 பேர் போட்டிருக்காங்க. இப்போ நல்லா இதை கேட்டுக்கோங்க, 33 வருடங்காலமான அவங்களுடைய அந்த ஃபிங்கர் வச்சு போனவங்களுடைய டீட்டெயில்ஸ் இன்னும் இருக்குது. அப்போது நீங்கள் நேற்று போனது, 5 வருஷம் போனது, 10 வருஷம் போனது எல்லாம் செல்லுபடியே ஆகாது. தயவுசெய்து செக் பண்ணாமல் மட்டும் விசா எடுத்து வந்துடாதீங்க ஃபிங்கர் வச்சு போனவங்க. அதே போல் ஃபேஹியல் பகுதிகளில் அதிரடியான சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களின் தலைமையிலேயே இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 2 நாளாக கடந்த 18-19 தேதி, அடுத்தது இன்னைக்கு 20 தேதியும் சோதனை வரலாம். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. காதிமில் வெளியில் வேலை செய்கிறவங்க, அக்காம இல்லாதவங்க, அக்காம இருந்தும் வெளியில் வேலை பார்க்குறவங்க பாதுகாப்பாக இருங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். حملة أمنية ومرورية شاملة في منطقة الفحيحيل يوم الجمعة الموافق 18/10/2024 تحت إشراف معالي النائب الأول لرئيس مجلس الوزراء وزير الدفاع وزير الداخلية الشيخ فهد يوسف سبيت الصباح. استهدفت المخالفين والخارجين على القانون. وتمكنت القطاعات الميدانية المعنية التابعة لوزارة الداخلية من تحرير 2220 مخالفة مرورية متنوعة وضبط 3 قضايا تتعلق بالمواد المخدرة و13 شخص مطلوبا صادر بحقهم أوامر إلقاء قبض. بالإضافة إلى حجز 8 مركبات ودراجات نارية مخالفة مرورية وشخصين بحالة غير طبيعية، كما تم ضبط 8 مركبات مطلوبة على ذمة قضايا. ويأتي ذلك في إطار مواصلة الجهود الرامية لتعزيز الأمن والاستقرار في البلاد، وتدعو وزارة الداخلية المواطنين والمقيمين إلى التعاون الكامل مع رجال الأمن والإبلاغ عن أي مخالفات أو تجاوزات عبر الاتصال بهاتف الطوارئ 112. அப்தலி பொருளாதாரம் நடைமுறைக்கு வருகிறது. பிராந்தியத்தின் கட்டிடங்களுக்கான தேவைகள் மற்றும் விவரக்குறிப்புகள் குறித்து அல் மிஷாரி ஒரு முடிவை வெளியிட்டுள்ளார். கலப்பு முதலீட்டு வீடுகள் அமைப்பு மற்றும் சேமிப்பு கட்டிடங்கள் மற்றும் தளபாட சேவை அமைப்பு ஆகியவை இதில் அடங்கும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். இதன் அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் அப்தலி பகுதி, சாதாரணமாக இப்போது ஒவ்வொரு பகுதிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பகுதிகளில் இண்டஸ்ட்ரியல் பகுதியோடு சேர்த்து வர்றது ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் அப்தலி பகுதியை பொறுத்தவரையில்
ஈராக் போர்டர், இண்டஸ்ட்ரியல் பகுதி மற்ற பண்ணை பகுதி எல்லாமே சேர்ந்தது. அப்படி இருக்கிறதால அப்தலி பகுதியையும் முற்றுமுழுதாக ஒரு நகர வடிவமைப்பில் மாற்ற போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அப்தலி மட்டும் ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அப்தலி பக்கம் இருக்கக்கூடிய ரோடுகளும் சரி பண்ணிடுவாங்க, ஓட்டுநர்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் வாகன ஓட்டுநர்களுக்கான மிக முக்கிய தகவல், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அகமதி ரோட் 40வது ரிங் சாலையில் நாம் குவைட் சிட்டி போகிற பக்கம்தான் ஃபுல்லாகவே அந்த சென்டரில் இருக்கிற கான்கிரீட்களை உடைச்சி அதுக்குரிய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் சைடுமே ரெண்டு சைடுமே ஆரம்பிச்சிட்டாங்க. அதால் நீங்கள் அகமதி ரோடுக்கு வாரிங்களா இருந்தால் முடிந்த வரைக்கும் ரோடை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த நாட்களில். ஒருவேளை நீங்கள் 40வது ரிங் சாலையில் வாரிங்களாக இருந்தால் உங்களுக்கு ஃபாகில் ரோட் போக முடிஞ்சால் அது பெட்டராக இருக்கும். ஃபாகில் ரோடை டைரெக்டாக 30 நம்பர் ரோடை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் 5வது ரிங் சாலைக்கு வரும்போதே, 40வது ரோட்லேருந்து நீங்கள் 5வது ரிங் சாலை வரும்போதே அப்படியும் 5வது ரிங் சாலையில் ஏறி எக்ஸிட்டுக்கு எடுத்துருங்க. 4வதோ 5வதோ இதில் ஏதாவது ஒரு ரோடை சூஸ் பண்ணி அதில் எக்ஸிட் எடுத்து 5வது ரிங் ரோட்லேயோ 4வது ரிங் ரோட்லேயோ போய் அப்படியோ ஃபாகில் ரோடை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபாகில் ரோடால் நேராக வந்து இதை பாஸ் பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் ரோடை சூஸ் பண்ணி கொள்ளலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கொள்வது நல்லது. ஏன்னா நிறைய டிராஃபிக் ஆகுது. 40வது ரிங் சாலை, 6வது ரிங் சாலை இது ரெண்டுமே இப்போ இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே டிராஃபிக் ஆகுது. மெயின்டெனன்ஸ் வந்து அதுவும் பாடசாலை நாட்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஓட்டுநர்களுக்கு மிகவும் அசௌகரியமான ஒரு சூழல் தான். ஆனாலும் எது எப்படியோ ஓட்டுநர்களாகிய நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வேகத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. எந்த நேரத்தில் வேணாலும் ரோட்டில் சடனாக பிரேக் போடலாம், டிராஃபிக் வந்து அதிகரிக்கலாம். அதனால் வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி வாகனத்துக்கு வாகனத்துக்குள்ள இடைவெளியை முடிந்த வரைக்கும் ரொம்ப தூரமாக வச்சுக்கோங்க. சாதாரணமாக ஆஃப்டர்ஆல் ஒரு கார் இருக்கக்கூடிய இடைவெளி சரி வச்சுக்கோங்க. ரொம்ப நெருக்கிட்டே போனீங்கன்னா முன்னாடி வரக்கூடிய வாகனம், முன்னாடி போகக்கூடிய வாகனம் பிரேக் அடிச்சிட்டாங்கன்னா சடனாக நீங்களும் பிரேக் அடிக்கும்போது வண்டிகளில் மோதுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் தயவுசெய்து ரொம்ப கவனம். அதே போல் ரொம்ப கவனமாக இருங்க. அனைத்து பகுதிகளிலையுமே தொடர்ந்து சோதனை நடக்குது, தொடர்ந்து எல்லா பகுதிகளையும் செக்இன் நடக்குது. அதே மாதிரி ஃபிங்கர் வச்சு போனவங்க நல்லா கேட்டுக்கோங்க. 33 வருடமாக ஃபிங்கர் வச்சு போனவங்களுடைய டீட்டெயில்ஸ் இன்னும் வச்சுருக்காங்க. அப்போ 5 வருஷத்துலேயோ 10 வருஷத்துலேயோ ரிமூவ் ஆகும் அப்படின்றது வந்து சாத்தியம் இல்லை. அதே கஃபீல் போய் அந்த கேஸை ரிமூவ் பண்ணணும், அப்படி இல்லையா செல்வாக்குகளில் அக்காமா கேன்சல் பண்ணி அதை ரிமூவ் பண்ணணும். அப்படி ஏதாவது பண்ணினா ட்ரை பண்ணி வாங்க, இல்லைன்னா வராதிங்க, அநியாயமாக திருப்பி அனுப்பிடுவாங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.